வணக்கம். நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனரான நியூஸ் ஃபர்ஸ்டின் வெட்டுமணி பிரதான செய்திகளுடன். உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். கடந்த காலமன்றி எதிர்காலம் தொடர்பில் பேசுவோம். கோட்டாபே ராஜபக்ச விசேட ஊடக சந்திப்பில் ஊடகவியலர்களுக்கு அழைப்பு. மீண்டும் ஜனசவிய திட்டம், பாடசாலை மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் மதிய போசனம் வழங்கப்படும், சஜித் பிரேமதாச உறுதி. சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு கூச்சலிடும் கட்சி ஆதரவாளர்களுக்கு மஹிந்த ராஜபக்ச எச்சரிக்கை. 2012 கொட்டகத்தின பகுதியில் தாயையும் மகளையும் கொலை செய்த ராஜுவுக்கு மரண தண்டனை. அரசியல் தொடர்பான விரிவான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். நன்றி தனுஷா. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜனாதிபதி தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கின்ற நிலையிலே இன்றைய தினம் நாங்கள் செய்தி அறையிலிருந்து விசேட செய்திகளை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான 13 கோரிக்கைகள் அடங்கிய பொது ஆவணத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்த்த ஏனைய 5 தமிழ் கட்சிகள் கையொப்பமிட்டுள்ளன. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் பொது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் நோக்கில் தமிழ் தேசிய கட்சிகளிடையே இணக்கத்தை ஏற்படுத்தும் கலந்துரையாடலின் மற்றொரு கட்டம் நேற்று பிற்பகல் நடைபெற்றது. யாழ்ப்பாண மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகங்களின் மாணவர் ஒன்றியங்களின் ஏற்பாட்டில் இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் பொது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் நோக்கில் தமிழ் தேசிய கட்சிகளிடையே இணக்கத்தை ஏற்படுத்தும் கலந்துரையாடலின் மற்றொரு கட்டம் நேற்று பிற்பகல் நடைபெற்றது. யாழ்ப்பாண மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகங்களின் மாணவர் ஒன்றியங்களின் ஏற்பாட்டில் இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சி, தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகம், தமிழீழ விடுதலை இயக்கம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய 6 கட்சிகளும் 6 சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தன. தமிழ் மக்கள் கூட்டணி சார்பில் முன்னாள் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் 13 கோரிக்கைகள் அடங்கிய ஆவணத்தில் நேற்று கையொப்பமிட்டுள்ளார். எல்லாம் கையெழுத்து வச்சுட்டேன், நான் வச்சுட்டேன், மாவை வச்சுட்டு செல்வம் வச்சு கொண்டிருக்கிறார். அநேகமே எல்லாரும் கையெழுத்து வச்சினோம். கஜேந்திரகுமார் பற்றி தான் தெரியும். எனினும் தமது கோரிக்கை பொது ஆவணத்தில் உள்வாங்கப்படவில்லை என தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட்டத்தில் இருந்து வெளியேறியது. எனினும் ஏனைய 5 தமிழ் கட்சிகளும் கோரிக்கைகள் அடங்கிய பொது ஆவணத்தில் கைச்சாத்திட்டன. விசேஷமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் இந்த இடைக்கால ஒற்றையாட்சிக்கான அரசியலமைப்புக்கான யோசனையை நிராகரிக்குது என்ற குறிப்பே ஆவது சேர்க்க சொல்லி நாங்கள் கேட்டுறாங்க. அப்படியாக இருந்தால் நாங்கள் இந்த இந்த ஆவணத்தில் வந்து நாங்கள் எங்களுடைய கையொப்பத்தை இடலாம் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் கெஞ்சினோம். அவர்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கு இன்றைக்கு நன்றாக விளங்கினது, இது திட்டமிட்டு எங்களை ஓரம் கட்டி நாங்கள் ஒரு குழப்பவாதிகளாக காட்டுறது மட்டும்தான் அவர்களுடைய நோக்கமாக இருந்ததே தவிர, இந்த இனத்துக்காக ஒரு நேர்மையான ஒரு ஒரு அரசியல் செய்கிற நோக்கம் கிடையாது. நாங்கள் இந்த ஆவணத்தில் வந்து ஒப்பந்தமிட முடியாத அளவுக்கு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம் என்றுதான் இந்தியான் உண்மையான யதார்த்தம். புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் வெற்றியை உறுதி செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றொரு கூட்டம் இன்றைய தினம் ருவான் வேலையில் இடம்பெற்றது. இன்று காலை முதல் பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொண்டிருந்த சஜித் பிரேமதாசவை ருவான்வெல்ல பிரதேச மக்கள் இவ்வாறு வரவேற்றனர். நாட்டிற்கு பாதுகாப்பை வழங்கும் எமது ராணுவ வீரர்களுக்கு நவீன பயிற்சிகளை வழங்கி எமது ராணுவ வீரர்களை பலப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பு, இந்த நாட்டின் வரலாற்றை வேறு எப்போதும் இல்லாதவாறு பலப்படுத்துவோம் என தெரிவித்துக் கொள்கின்றேன். ராணுவ வீரர்களின் பரம்பரைக்கான மதிப்பை பேணுவதில் நாங்கள் உறுதியாக செயற்படுவோம் என இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிடுகின்றேன். நண்பர்களே, கதைப்பதை கேட்பதற்கு முன்னர் முகங்களை பார்க்க ஆசைப்படுகின்றேன். நண்பர்களே, இன்று மலையின் மத்தியிலும் இந்த நாட்டினுள் தடைப்படாத மக்கள் அலையை முன்கொண்டு செல்வதற்காக நீங்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றீர்கள்.
அது தடைப்படாத மக்களலை. இந்த தடைப்படாத மக்களலையுடன் 151 தேர்தல் தொகுதிகளுக்கும் இரவு பகலாக பயணிப்பேன் என தெரிவிக்கின்றேன். இதேவேளை தெரணிகல நகரில் நடைபெற்ற கூட்டத்திலும் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டிருந்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொழிற்சங்க தலைவர்களில் ஒருவராக செயல்பட்ட மொஹமதீன் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளித்து மேடையில் ஏறினார். நாங்கள் சமூர்த்தி வேலை திட்டங்களை வலுப்படுத்துவோம். சமூர்த்தியை தவிர ரணசிங்க பிரேமதாசவின் ஜனசவியை தடைப்படாமல் பெற்றுக் கொடுக்கப்படும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த மக்களின் துயரை நன்கறிந்த ஒருவர் என தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுமக்களின் துயர் தொடர்பில் யாரும் எனக்கு வகுப்பு எடுக்க வேண்டிய தேவையில்லை, டியூஷன் வகுப்பு எடுக்க தேவையில்லை. இந்த வாக்குறுதிகளை பொறுப்பேற்பது வேறு யாரும் அல்ல, சொல்வதையே செய்யும் செய்வதையே சொல்லும் பிரேமதாச என்பதை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். சிறு பிள்ளைகள் கிழிந்த சீருடையை அணிந்து கொண்டு பாடசாலைக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் அன்றைய தினம் 43 லட்சம் பாடசாலை பிள்ளைகளுக்கு சீருடையையும் மதிய உணவையும் எனது தந்தைதான் வழங்கினார். இன்று பாடசாலைக்கு செல்லும் சிறு பிள்ளைகளின் மதிய ஆகாரத்தை வெட்டி சுகபோகம் அனுபவிக்கின்றனர். 16ஆம் தேதி இந்த நாட்டின் ஜனாதிபதியாக நான் தெரிவு செய்யப்படும் போது இந்த நாட்டின் பாடசாலை பிள்ளைகளுக்கு 2 இலவச சீருடைகள் மற்றும் மதிய உணவை அனைத்து பாடசாலைகளுக்கும் வேறுபாடின்றி அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் பெற்றுக் கொடுப்பேன் என இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரணசிங்க பிரேமதாச அவர்கள் தான் இந்த நாட்டிலே வாழ்ந்த வாழ்கின்ற இந்த தமிழ் மக்களுக்கு பிரஜா உரிமை கொடுத்தது ரணசிங்க பிரேமதாச என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. ஆகவே ரணசிங்க பிரேமதாச அவர்களுடைய மகனான சஜித் பிரேமதாச இன்று 25 வருடங்களுக்கு பிறகு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அபேட்சகராக வந்திருக்கின்றதை நாங்கள் மறக்க முடியாது. மலையக மக்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு ஜனாதிபதி செயலகத்தை உருவாக்கி அதன் மூலமாக செயல்படுவதாக அவர் அறிவித்திருக்கின்றார். இதேவேளை புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச ருவன்வெல்ல பகுதியில் இன்று பிற்பகல் தோட்ட தொழிலாளர்களை சந்தித்தார். விசேட ஜனாதிபதி சேரணியை உருவாக்கி நாட்டின் ஜனாதிபதியின் கீழ் தோட்டத்துறையில் அடிப்படை வசதி அபிவிருத்தி, மனித வசதி அபிவிருத்தி, பொதுவாக கூறினால் உங்களின் எதிர்காலத்தை நான் பொறுப்பேற்கின்றேன் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன். சிறு தேயிலை தோட்டங்களை உருவாக்கி எமது தோட்ட தொழிலாளர் சமூகத்தை தொழிலாளர்களாக அன்றி சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களாக உங்களை பலப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். தந்தையார் பிரஜா உரிமையை பெற்றுக் கொடுத்தார், சிறந்த சம்பளத்தை மகன் பெற்றுக் கொடுப்பேன், அதனை நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பேன். தேயிலை தோட்டத்துறையில் சிறு பகுதியினர் எனது எதிராளிக்கு ஆதரவளிப்பதாக பெரிதாக காண்பித்தனர். நான் அது குறித்து குழப்பமடைவதில்லை. அண்மைய கால உதாரணங்களை பார்க்கும் போது அவர் சென்ற இடம் நாடெங்கும் தோற்கும் என்பதையே கூற வேண்டும். அவர் எங்கு சென்றாலும் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் தேர்தலில் தோல்வி அடைவார்கள். ஆகவே எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. தோட்ட சமூகத்து மக்களுக்காக விசேடமான ஒரு ஜனாதிபதி செயலி ஒன்றை உருவாக்குவதாக கூறியிருக்கின்றார். தோட்டத்துறையிலே பெருந்தோட்ட கம்பெனிகளிலே மறுசீரமைப்பு கொண்டு வந்து தோட்ட தொழிலாளிகளை சிறு தோட்ட முதலாளிகளாக ஆற்றுவதாக கூறியிருக்கின்றார். இதே எங்கள் வாழ் நிலைமைகளை மாற்றப் போகின்ற பெரும் புரட்சிகரமான உறுதிமொழிகள் வாக்குறுதிகளுக்கு குறிவைக்க விரும்புகிறேன். மறந்துவிடக் கூடாது. சஜித் 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 விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடர்கின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கு ஆதரவு தெரிவிப்பது தொடர்பில் கோட்டாபய ராஜபக்சவுடன் நாளைய தினம் உடன்படிக்கை ஒன்று கச்சாத்திடப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவிக்கிறது.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் பொதுஜன பெரமுன ஆகியன இணைந்து செயற்படுவது தொடர்பில் 3 உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட உள்ளன. கடந்த மாதம் 10 தேதி உடன்படிக்கையொன்று கைச்சாத்திடப்பட்டதுடன் சுதந்திர கட்சி தலைமையில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அந்த உடன்படிக்கை ஊடகங்களுக்கு பகிரங்கப்படுத்தப்பட்டது. இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில் 22 விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. லஞ்ச ஊழல் ஒழிப்பு, தகுதியானவர்களுக்கு தகுதி இடத்தை வழங்குதல், போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக கோஷ்டியை கட்டுப்படுத்தும் சட்டுவாட்சியை பாதுகாக்கும் அரசு நிர்வாகத்துக்கு இருதரப்பினரும் இணக்கம் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவாளர்கள் கட்சியின் பிரதிநிதிகளுக்கு எவ்வித அநீதியோ மாறுபாடோ காண்பிக்காது, பொதுஜன பெரமுனவினால் அவர்கள் பாதுகாக்கப்படுதல், தேர்தல் செயற்பாடுகளுக்கு நியாயமான சந்தர்ப்பங்களை வழங்குதல் மற்றும் சுதந்திர கட்சி முன்வைக்கும் விடயங்களை செவிமடுப்பதாக பொதுஜன பெரமுன உறுதியளித்துள்ளது. தேசிய மற்றும் அரசியல் ரீதியான முக்கிய தீர்மானங்களின் போது மைத்ரிபால சிறிசேனவின் கருத்தை கேட்டறிந்து ஒருமித்த கருத்தில் செயற்படுதல் ஆகியன அந்த உடன்படிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நடைபெறவுள்ள பொது தேர்தல், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் போது 2018 ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை அடிப்படையாக கொண்டு வேட்பாளர் பட்டியலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது. இரு கட்சிகளுடன் இணைந்த அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் செயற்படவும் இந்த உடன்படிக்கையில் இணக்கம் காணப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் பிரதி அமைச்சர் விக்டர் ஆண்டனி பெரேரா ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளார். சஜித் பிரேமதாசவின் ஜனாதிபதி தேர்தல் பிரசார அலுவலகத்துக்கு சென்ற விக்டர் ஆண்டனி பெரேரா தனது ஆதரவை வழங்கி ஊடக சந்திப்பொன்றிலும் கலந்து கொண்டார். என்னை போன்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை நேசிக்கும் ஒருவர் இல்லை. தலைவர் எங்குள்ளார் என்பது அனைத்து ஆதரவாளர்களும் தற்போது அறிவார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் மஹிந்த ராஜபக்சவுக்கு அடிபணிந்தால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீண்டும் எப்பொழுதும் கட்டியெழுப்ப முடியாது என்பதை அனைத்து ஆதரவாளர்களிடமும் கைகூப்பி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது என்ன நடக்கிறது? அண்ணன் தம்பியின் நாடகம் அரங்கேறுகிறது. அண்ணா மற்றும் தம்பியின் நிர்வாகம் ஒன்று உலகில் எந்த நாட்டில் உள்ளது என்பதனை நான் கேட்கிறேன். 8 சிறிய கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் தற்போது இந்த அமைப்போடு இணைந்து சஜித் பிரேமதாசவின் வெற்றியை உறுதி செய்வதற்கான உறுதிமொழியை வழங்கியுள்ளனர். அத்தோடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ள பெரும்பாலானவர்களும் இந்த தகவலை கொண்டு சென்ற வண்ணம் உள்ளனர். அம்மோடு பலர் இணைந்துள்ளனர். இலங்கை தேசிய அமைப்பு, இலங்கை தெலுங்கு காங்கிரஸ் கட்சி, தேசிய மக்கள் முன்னணி, மலையக மக்கள் முன்னணி கட்சிகள் எமக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு முன்வந்துள்ளன. தேசிய மக்கள் சக்தியின் சுகாதார கொள்கை தொடர்பில் தெளிவூட்டும் நிபுணர்கள் மாநாடு இன்று இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இலங்கை மந்த கல்லூரியில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகளில் தெரிவு செய்யப்பட்ட துறைகளுக்கான கொள்கைகள் இதன்போது பகிரங்கப்படுத்தப்பட்டன. 2016 ஆண்டு புற்றுநோய் காரணமாக 5146 பேர் உயிரிழந்துள்ளனர். அதாவது நாளாந்தம் சுமார் 14 பேர் அளவில் புற்றுநோயால் உயிரிழக்கின்றனர். சிறுநீரக நோயால் நாளாந்தம் 6 பேர் வரையில் உயிரிழக்கின்றனர். உயிரிழக்கும் சமூகம் ஒன்றை எமக்காக உருவாக்கியுள்ளனர். உயிரிழக்கும் முறையை நாம் தெரிவு செய்ய வேண்டும். நோய்வாய்ப்பட்ட இனமொன்றுடனான அரசாங்கத்தின் ஊடாக உலகில் அபிவிருத்தி அடைந்த நாட்டை உருவாக்க முடியாது. ஒருவர் வாழ வேண்டுமா இல்லையா என்பது அவர்களிடம் நிதியுள்ளதா இல்லையா என்பதற்கு அமைய தீர்மானிக்கப்படுவது நியாயமல்ல. அதிக பணம் உள்ளவர்கள் எங்கு செல்வார்கள்? சிங்கப்பூரில் உள்ள எலிசபெத் வைத்தியசாலைக்கு செல்லலாம். அவர்களின் பைகள் எவ்வாறு பெரிதாகியது என்பது தொடர்பில் ஆராய வேண்டும். ஒரு காலத்தில் பிரதமர் டிஎம் ஜெயரத்ன சிங்கப்பூரிலே சிகிச்சை பெற்றார். ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 294 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. பாராளுமன்றத்திற்கு சென்ற போது நேருக்கு நேராக அவரை எதிர்கொண்டேன். குணமடைந்து விட்டீர்களா என நான் அவரிடம் கேட்டேன். பெரிதாக ஒன்றுமில்லை, இருமலை காணப்பட்டதாக கூறினார். அந்த இருமலுக்காகவே அவர் சென்றுள்ளார். 294 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. எமது நாட்டில் சுகாதார தேவைக்கான உரிமையை சமமாக உறுதி செய்வதே எமது கொள்கையின் அடிப்படை நோக்கமாகும். அவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட, அவர்களுக்காக கலந்துரையாடப்படும் மேடையொன்றே அரசியல் களத்தில் காணப்படுகிறது. போராட்டம் சூடு பிடித்துள்ள தருணத்தில் தொண்டமான் எந்த பக்கத்தில் உள்ளார்? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களுக்கு கூச்சலிட்டது யார் என்பது தொடர்பிலாக கலந்துரையாட வேண்டும். கூச்சலிட்டால் எமக்கு என்ன? எவருக்கும் வேதனை ஏற்படுகிறதா? துமிந்தவுக்கு கூச்சலிட்டால் எமக்கு என்ன? அது மக்களின் பிரச்சனை அல்ல. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான 13 கோரிக்கைகள் அடங்கிய பொது ஆவணத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்த்த ஏனைய தமிழ் கட்சிகள் 5 இன்று கைச்சாத்திட்டன. இது தொடர்பான முழுமையான செய்தியை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒளிபரப்ப முடியவில்லை. தற்போது அதன் தொடர்ச்சியை தருகிறோம்.
நேற்றைய தினம் நாங்கள் சந்தித்த வேளையிலே ஆரம்பத்திலேயே ஐந்து கட்சிகளும் இருந்த வரைவுக்கு இணக்கம் தெரிவித்து விட்டோம். அரமணித்தியாகத்திலே நாங்கள் செய்து முடித்துவிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் ஆறாவது கட்சியும் இதில் இணங்கி வர வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்று பல மணி நேரம் நாங்கள் அவர்கள் கேட்டுக்கொண்ட அனைத்தையும் நாங்கள் உள்ளெடுத்தோம். இன்றைக்கும் அதனை எடுத்திருக்கிறோம். அவர்கள் இந்த தேர்தல் பகிஷ்கரிக்கப்பட வேண்டும் என்று தங்களுடைய முடிவை ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அவர்கள் ஏற்கனவே முடிவெடுத்திருக்க அதற்கு பிறகு வேட்பாளர்களிடத்திலே போய் எப்படியாக பேசுவது என்றொரு ஒரு கேள்வி இருந்தது. அப்படி இருந்த போதிலேயும் கூட இந்த ஆவணத்திலேயாவது நாங்கள் ஒன்றுபட்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆரம்பத்திலேயே அந்த ஆவணத்திலே இணங்கி இருந்தாலும் ஏறத்தாழ 6, 7, 8 மணித்தியாலங்கள் நேற்று 5 மணி நேரம் இன்றைக்கு குறைந்தபட்சம் 3 மணி நேரம் இந்த விஷயங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தைகள் பிரதிபலிப்பு அல்லது அதுக்கு பிறகு வருகிற விடயங்கள் இந்த 5 கட்சிகளும் இணைந்து நாங்கள் அந்த தீர்மானங்களை எடுப்போம் என்று இல்லை. நாங்கள் இந்த ஆவணத்தில் தெளிவாக நாங்கள் ஒற்றையாட்சியை நிராகரிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். அதில் எந்த விதமான மயக்கமும் இல்லை, எந்த விதமான சந்தேகமும் இருப்பதற்கு இடம் இல்லை. ஒரு சில ஆவணங்களை முதன்மைப்படுத்தி அதை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லுவது பொருத்தமற்றது. அது இந்த நாங்கள் செய்கிற இந்த முயற்சிக்கும் உடன் சம்பந்தப்படாத ஒரு விடயமாகத்தான் நாங்கள் அதனை பார்த்தோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் வைத்த பல்வேறுபட்ட கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவை அனைத்தும் இந்த ஆவணத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கின்றது. இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒற்றை ஆட்சியை நிராகரித்து சமஷ்டி தமிழ் மக்களுடைய இறையாண்மை, அவர்களுடைய சுயநிர்ணய உரிமை இவை அனைத்தும் அங்கீகரிக்கப்பட்ட வகையிலான ஒரு தீர்வு அவசியம் என்பதை மிக தெளிவான வார்த்தைகளால் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒற்றையாட்சி என்று அல்லது இடைக்கால அறிக்கையை என்று சொன்ன ஒரு விஷயம் இந்த பரப்புக்குள் ஜனாதிபதி தேர்தல் என்று வரக்கூடிய இந்த பரப்புக்குள் இப்பொழுது தேவையில்லை என்பது பெரும்பாலான ஒரு கட்சிகளினுடைய வியாக்கியானமாக இருந்தது. 5 கட்சிகள் 6 கட்சிகளில் 5 கட்சிகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்களின் சார்பிலே பிரதான கட்சிகளிடமும் அவர்களின் வேட்பாளர்களிடமும் முன்வைக்கப்பட வேண்டிய கோரிக்கைகள் தொடர்பிலே ஒற்றுமை கண்டிருக்கின்றன. இது ஒரு முக்கியமான அரசியல் திருப்பம். பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் முன்னெடுத்த முயற்சி சாத்தியமான ஒரு வெற்றியை பாராட்டத்தக்க அளவிலே பெற்றிருக்கிறது என்பதை எமது மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொது ஆவணத்தில் அடங்கியுள்ள கோரிக்கைகளை பல்கலைக்கழக மாணவர்கள் கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தினர். தமிழ் மக்கள் சர்வதேச சட்டத்தின் கீழ் சுயநிர்ணய உரிமைக்கு உறுதியுடையவர்கள் என்பதனையும் அங்கீகரித்து சமஷ்டி ஆட்சி முறையின் கீழ் இலங்கையின் தமிழ் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும். இறுதி போரில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை என்பவற்றுக்கு முழுமையான பக்கச்சார்பற்ற சர்வதேச பொறிமுறைகளான சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அல்லது சர்வதேச தீர்ப்பாயம் ஊடாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படல் வேண்டும். பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படல் வேண்டும். தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரும் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்படல் வேண்டும். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விவகாரத்தில் சர்வதேச பொறிமுறைகளின் கீழ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்படல் வேண்டும். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிலை கொண்டிருக்கும் அரச படைகள் போருக்கு முன் தமிழ் மக்களின் பாவனையில் இருந்த தனியார் மற்றும் அரச காணிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு அக்காணிகள் அனைத்தும் உடனடியாக விடுவிக்கப்படுவதுடன் மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படல் வேண்டும். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அரச ஆதரவுடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் சிங்களமயமாக்கல், பௌத்தமயமாக்கல் மற்றும் சிங்கள குடியேற்றங்கள் உடனடியாக நிறுத்தப்படல் வேண்டும். ஜனாதிபதி வேட்பாளர் என்கே சிவாஜிலிங்கம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். தமிழ் மக்கள் சார்பிலே ஏதாவது ஒரு இடைக்கால தீர்வுக்காவது வாய்ப்பு இருக்குமாக இருந்தால் நான் ஏற்கனவே பல முறை கூறிவிட்டேன், நான் என்னுடைய வேட்பு மனுவை நான் போட்டியிலிருந்து ஒதுங்கிக் கொள்வேன். அதை விடுத்து வெறுமனே அறகுறை வார்த்தைகளுக்கு போய் வாக்குறுதியை வாங்கி வந்து உங்களை எல்லாம் அனுப்பிவிட்டு நாங்கள் ஏமாந்து கொண்டிருக்க முடியாது. காணிகள் மீட்கப்படுவது விடயம் சம்பந்தமாக இப்பொழுது கூட தெரிகிறது எங்களுக்கு இத்தனை கோடி ரூபா தாங்க, நாங்கள் விட்டுட்டு போகிறோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். இந்த போர்க்குற்றத்திலே வசல் ராஜபக்ச ஒன்றை சொல்லியிருக்கிறார், நடந்ததை நீங்கள் மறக்காவிட்டாலும் மன்னிக்க பழகுங்கள் என்று. மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றத்தை நீங்கள் ஆற்றியிருக்கிறீர்கள் அத்தனை பேரும். அது மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கலாம், இன்றைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பதில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவராக இருக்கலாம், முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சாவாக இருக்கலாம், எல்லோரும்
மிகப்பெரிய இனப்படுகொலை குற்றங்களையும், அதே போல இன்றைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் இனப்படுகொலை குற்றத்துக்கு பதில் சொல்ல வேண்டியவர். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. விளம்பரங்களின் பின்னர் இன்னும் சில ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விசேட செய்திகள். தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் ஆசாத் சாலி இன்றைய தினம் கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். ஜனாதிபதி அவர்கள் சஜித் பிரேமதாசியை பற்றி ஒரு நல்ல ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்திருந்தார். நான் ஏன் சஜித்துக்கு விருப்பம், சஜித் ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி, ரணசிங்க பிரேமதாஸ் என்ற ஜனாதிபதியுடைய மகன், எந்த விதமான கலவு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான அண்டர்வேல கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாத ஒரு தலைவர் என்றதுனால தான் நான் சஜித் பிரேமதாசிக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கணும் வாரேன். நான் சப்போர்ட் பண்ண காரணமும் இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியை வந்து நாங்கள் இந்த அரசாங்கத்திலையோ அந்த அரசாங்கத்திலையோ நாங்கள்டா பார்க்கல என்று ஜனாதிபதி அவர்கள் சொல்கிறார். அப்போ நான் கேட்குறேன், இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இப்போ அங்கே பேத்திருக்கிறாங்க, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அங்கே பேத்திருக்கிற போப்பில் அவங்களுக்கு தொடர்ந்து ஊ போட்டு தான் வெல்கம் பண்ணுறதை நாங்கள் பார்க்குறோம். இது நாலு பேருக்கு இப்போ ஊ போட்டாச்சு, நல்ல காலம் ஜனாதிபதி அந்த ஸ்டேஜுக்கு போகல. இந்த நாட்டில் உள்ள பொறுமதியான காணியெல்லாம் இந்த அரசாங்கம் வித்து இருக்கின்னு சொல்லி, இப்போ இந்த அரசாங்கம் வித்து இருந்தால் நீ என்ன செஞ்சாயப்பா, நீ எதிர்கட்சி தலைவராக இருந்தாய், முன்னாள் ஜனாதிபதியாக இருந்து பார்லிமெண்ட்டில் சம்பளம் எடுக்கிறாய், அதுக்காக நீ எடுத்த முயற்சி என்ன, நீ அதை பற்றி பேசினியா, எங்கெங்கே காணி கொடுத்தேன்னு நீ கொஞ்சம் சொல்லிடுமா. கோல்ஃபேஸ் முன்னுக்கு அந்த இடம் அப்படியே ஹோட்டல்ஸுக்கு கொடுத்து போட்டு, தாஜ் மட்டுமே அவ்வளோ கொடுத்து போட்டு, உள்ளே நல்ல பில்டிங்ஸ் எல்லாம் ஒட்டச்சி தரமட்டம் பண்ணிவிட்டு கொடுத்து போட்டீங்க. எப்படி கொடுத்தீங்க, கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஓனர்ஷிப்பே கொடுத்தீங்க. இந்த அரசாங்கம் வந்து கேன்சல் பண்ண இல்லா சுட்டி அந்த எக்ரிமெண்ட்டை மாற்றி அதை 99 இயர்ஸ் லீஸாக மாற்றிடுச்சு, கடலை வித்தி. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் செயலாளர் சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் கலந்து கொண்ட நியூஸ் லைன் விசேட தொகுப்பு அடுத்து. ஆம், இன்றைய நியூஸ் லைனிலே முஸ்லீம் காங்கிரஸின் செயலாளர் நாயகம் நிசாம் காரியப்பவர்கள், சட்டத்தரணி நிசாம் காரியப்பவர்களை சந்திக்கின்றோம். உண்மையில் இன்று நான் நினைக்கின்றேன், சஜித் பிரேமாஸ் அவர்களின் வெற்றியை தீர்மானிக்கின்ற, முஸ்லீம் மக்களின் வாக்குகளை தீர்மானிக்கின்ற முக்கிய கட்சியின் முக்கிய செயலாளரை நாங்கள் இன்று சந்திக்கின்றோம். அவரிடம் முதலாவதாக வினவலாம் என்றிருக்கின்றோம். தற்பொழுது ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியும், சஹரான் அவர்களின் சம்பவத்தின் பின்பு முஸ்லீம் காங்கிரஸ் அதை உரிய முறையில் கையாண்டு வெளியில் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் சஜித் பிரேமாஸ் அவர்கள் இந்த பிரச்சாரத்தில் எப்படி உங்களுடன் இணைந்து நடத்தி இந்த வெற்றியை பெறுவார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக சஜித் பிரேமதாஸை பொறுத்தவரையில் தமிழ் பேசும் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு பெரிய ஒரு தெரிவு இருக்கவில்லை என்னுடைய இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில். அதில் முக்கியமாக இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இந்த வேட்பாளர் தெரிவு சம்பந்தமான ஏற்பட்ட சச்சரவில் எங்களுடைய தலைமைத்துவம் நேரடியாகவே பங்கு பற்றிய சூழ்நிலையில் சஜித் பிரேமதாச அமைச்சர் அவர்களை ஒரு வேட்பாளராக கொண்டு வந்ததில் அவர் பாரிய பங்களிப்பு செய்திருந்தார். அந்த குறுகிய கால அவருடன் பழகக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கும் கிடைத்தது. ஆனால் என்னுடைய பார்வையில் அவர் ஒரு அரசியல் ஜனநாயக அரசியல்வாதியாக நான் அவரை பார்க்கிறேன். எந்த விடயத்தையும் அவருடன் பேசி முஸ்லீம் பக்கத்துடைய நியாயங்கள், நியாயமான கோரிக்கைகள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய அபிலாஷைகளை பற்றி பேசி அவரை தெளிவுபடுத்தி அதற்கேற்ப முஸ்லீம் சமூகத்துடன் அந்த இந்த தேர்தலின் தன்னுடைய பிரச்சார வேலையை செய்யக்கூடிய அந்த தன்மை அவருக்கு இருக்கிறதுன்னு நான் யோசிக்கின்றேன். ஆமாம், இந்த மாதிரி பார்த்தால் உங்களுடைய கட்சியிலே அண்மையில் அந்த 52 நாள் கூட நமக்கு வருகின்ற தகவல்கள் என்னென்று சொன்னால், இது உங்கள் கட்சியை சேர்த்த இருவர் அங்காலே சென்று மஹிந்த ராஜபக்சவுடன் அமைச்சர் பதவியை எடுத்ததாகவும், பின்பு பசில் ராஜபக்சவை நிறுத்துங்கள் நான் கட்சிகளையே எடுக்கிறதாகவும் தான் தகவல்கள் வருகின்றன. எனவே உங்கள் கட்சியால் எப்படி ஒரு பூரணமான ஒரு பிரச்சாரத்தை சஜித் பிரேமாசாவுக்கு எடுக்க முடியும் என்ற, உங்கள் கட்சியில் பலர் இரு தோணிகளில் கால் வைத்தவன், ஒரு பக்கம் பசில் ராஜபக்சவிடம் காலையும்
ஒரு பக்கம் கட்சியில் கால், அவர்கள் சஜித் பிரேமதாசுடன் காலை வைக்காமல் ஒரு பக்கம் முஸ்லீம் காங்கிரஸ் காலையும் ஒரு பக்கத்தில் பசில் ராஜபக்சுடன் காலை வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எப்படி உங்கள் கட்சியினால் முழு மூச்சுடன் ஒரு பிரச்சாரத்தில் உங்களோட ஸ்ட்ரென்த்தை போட முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? முஸ்லீம் காங்கிரஸை பொறுத்தவரையில் அது ஒரு தனிப்பட்ட நபருடைய நோக்கி போகின்ற கட்சி அல்ல. எங்களோட ஊரில் சொல்வார்கள், அந்த நாளையில் முஸ்லீம் காங்கிரஸ் மரச்சின்னத்தில் தும்புக்காட்டை போட்டு விட்டாலும் வென்று விடும் என்று. அந்த அளவுக்கு ஒரு இயக்க ரீதியாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அது உங்களுடைய உறவினர் அஷ்ரப் மறைந்த தலைவர் அஷ்ரப் அவர்கள் இருக்கின்ற பொழுது அது ஒரு பழைய கதை. அந்த தலைமைத்துவம் தெற்கில் மாத்திரமல்ல, இங்கிருக்கின்ற ஜனாதிபதிகளை உனது படம் எனக்கு தேவையில்லை, உன் படத்தை நீ வைத்துக்கொள்ள என்று சொல்லி ஜனாதிபதியாக இருக்கின்ற சந்திரிக்காவுக்கு சொல்லக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்தது. ஏன்னா அவரே கொச்சப்படுத்தாங்க, தயவு செய்து என்ன சொன்னால் அந்த தலைமையும் இந்த தலைமையும் நீங்கள் ஒப்பிடுவது அது உங்களுக்கு பொருந்தாது நினைக்கிறேன். என்றால் நீங்கள் நெருங்கிற உறவினரும் கூட அவர் அது எந்த வகையில் நீங்கள் அதை அன்றையும் இன்றையும் ஒப்பிடுறீங்கன்னு? இல்லை இல்லை, அது வந்து இல்லை. மறைந்த தலைவருடைய ஒரு ஒரு அவருடைய ஆளுமை என்பது உண்மையாகவே யாராலும் வெற்றி பார்க்க முடியாத ஒரு ஆளுமை. ஆனால் அவரால் உருவாக்கப்பட்ட ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இயக்க ரீதியாகத்தான். ஏன் அதை சொல்கிறேன் என்றால், நீங்கள் என்னுடைய கருத்துக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், இன்றும் கூட ஒரு அம்பாறை மாவட்டத்தை எடுத்து பாருங்கள், அங்கே தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர்கள் என்று முஸ்லீம் காங்கிரஸில் வேட்பு மனு பெற்றுக்கொள்வது மாத்திரம்தான் தேவை. அவருடைய தனிப்பட்ட நபருடைய ஆளுமையை வைத்து அங்கு வாக்கு கிடைப்பது என்பது மிகவும் சிறிய ஒரு பர்சன்டேஜ், சிறிய ஒரு வீதாசாரம் தான். அதை தான் நான் கூறுகிறேன். இன்று கூட இந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அல்லது முன்னாள் மாகாணசபை உறுப்பினராக இருக்கட்டும், அல்லது உள்ளூராட்சி மன்றங்கள் உறுப்பினராக இருக்கட்டும், அரசியல் அதிகாரங்கள் இருப்பவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட ஆளுமையை வைத்து கொண்டு இங்கே சதி செய்வது என்பது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் அப்படி ஆளுமை உள்ளவர்கள் யாரும் கிடையாது என்னுடைய பார்வை பொறுத்தவரை. ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேரடி பதில் என்பது, இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு இயக்கமாக பூர்ணமாக சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்கப் போகின்றது என்று கட்சி முடிவெடுத்து அது தலைமைத்துவம் கட்சியின் உயர்ப்போட முடிவெடுக்கப்பட்டு அது மக்களுக்கு சொன்ன பிற்பாடு, மக்களும் ஏற்கனவே இந்த எதிர்க படந்த சம்பவங்களும் முன்னாள் அரசாங்கத்தில் நடந்த சம்பவங்களும் முக்கியமாக முஸ்லீம்களுக்கு எதிரான சக்திகள் எல்லாம் எங்கே போய் போ சேர்ந்திருக்கின்றது என்பதை மனதில் வைத்து கொண்டு யாரை தாங்கள் யாருக்காக தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று சம்பந்தமான சில நிலைப்பாடுக்கு வந்திருந்தார்கள். ஆகவே நிச்சயமாக இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் கட்சி எடுக்கின்ற முடிவு தனிப்பட்ட நபர்களால் மாற்ற முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆம், நீங்கள் சொல்கிற சரி, நம்ம முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு முடிவை எடுக்கின்ற பொழுது அந்த கட்சியில் இருக்கின்றவர்கள் மாற்று கருத்தை எடுக்க முடியாது என்ற ஒரு கருத்தினை வைக்கின்றீர்கள். ஆம், ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்றால் இப்போ நீங்கள் நீண்ட காலமாக இந்த முஸ்லீம் காங்கிரஸுக்குள் இருந்திருக்கிறீர்கள். உண்மையில் நான் நினைக்கின்றேன், முந்தி கோட்டாபே ராஜபக்சே பாதுகாப்பு செயலாளர் இருக்கின்ற பொழுது, தர்கா டவுன் பற்றி எறிகின்ற பொழுது, தம்புள்ளையிலே பள்ளிவாசலிடம் மாற்றுகின்ற பொழுது, பதுலையிலே நோன்பு தினத்திலே பன்றிகளை பற்றி போடுகின்ற பொழுது, அந்த கட்சியை விட்டு வெளியேற வேண்டும் என்று நீங்கள் தலைகளாக நின்றீர்கள். ஆனால் இல்லை, நாங்கள் அமைச்சர் பதவியில் இருக்க வேண்டும் என்று கூட கட்சியிலே ஆக்கள் இருந்தார்கள். அந்த ஆட்சி உங்களுக்கு தெரியும், போஸ்டல் ஓட் முடியும் வரை நீங்கள் இரண்டு வருடங்களாக போராடினீர்கள். அந்த கட்சியை விட்டு நாங்கள் வெளியில் வரணும், ஆட்சியில் இருந்து நாங்கள் வெளியில் வர வேண்டும், வந்து ஒரு எங்களுடைய எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்று. ஆனால் அதில் நீங்கள் வெற்றி காணவில்லை. எனவே இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்றாலும் உங்கள் கட்சிக்குள் பல பல பிரச்சனைகள் என்று பார்த்தீங்கன்றால், ஒரு பக்கம் உதாரணமாக எடுத்தோம்டா கல்முனை பிரச்சனை எடுத்தோமா இருந்தால், உங்களுடைய கட்சி ஆக்களுக்கே ரணில் விக்ரமசிங்கே தனிப்பட்ட ரீதியில் வாகனங்களை கொடுக்கின்ற நிலைமைகள் காணப்படுகின்றன. ஆனால் அந்த கல்முனை பிரச்சனையை வச்சே அரசியல் நடத்துகின்ற ஒரு நிலைமையும் காணப்படும். இது இன்று தெற்கிலும் சாதாரணம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சம்பிக்கு ஒரு கருத்தை கூறுகின்றார், ரங்காலைக்கு அம்மாம்பிள்ளை ஒரு கருத்தை கூறுகிறார். ஆனால் அவர்களுக்குள் நட்புகள் இல்லாமல் இல்லை, நட்புகள் இருந்தால் இருக்கின்றன. இப்படியான நிலைமைகள் இன்று இந்த தேர்தல் யார் வெல்வார் யார் தோற்பார் என்பது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. என்றால் சிங்கள மக்களின் அதிகூடிய வாக்குகள் கோட்டாபே ராஜபக்சவுக்கும், தமிழ் பேசும் மக்களின் அதிகூடிய வாக்குகள் சஜித் பிரேமதாசவுக்குமாக இருக்கிறது. எனவே இந்த டகவோர் ஒரு தேர்தலின் ஒரு கிழமைக்கு முன்வரை மிகவும் ஒரு விடாப்பிடியான ஒரு போட்டியாகத்தான் இருக்கப் போகிறது. இதற்குள் உங்கள் கட்சியின் இந்த நீங்கள் சொன்ன முஸ்லீம் காங்கிரஸின் இறுக்கமான பிடிக்குள் பிடிக்கிற மீனுக்குள் நலவுறவர்கள் போல் இருக்கின்ற கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதை எப்படி உங்கள் கட்சி சமாளிக்க முடியும் நினைக்கிறீர்கள்? இல்லை, அதை நான் என்ன பொறுத்தவரையில் அவர்கள் நழுவிவிட்டால் அவர்களுடைய அரசியல் மரணம் என்று தான் நான் பார்க்குகின்றேன்.
ஏனென்றால் நீங்கள் இதை அழகாக சொன்னீர்கள், இது கடைசி வரையிலும் ஒரு T20 மாதிரி ஒரு போட்டி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் இப்போ சஜித் பிரேமதாஸ் அவர்களை வேட்பாளராக கொண்டு வந்த போராட்டமும் அப்படித்தான். கடைசி நிமிஷம் வரை என்ன நடக்கப் போகிறது சம்பந்தமாக பாரிய சிக்கல்கள், இது சம்பந்தமாக எங்களுடைய தலைமைத்துவம் ஒரு பக்கம் எடுத்து செய்த இந்த போராட்டத்தில் எங்கே கடைசா தோத்துவிட்டால் கடைசா இவர்கள் எங்கே போய் நிற்பார்கள் என்ற கேள்வி கூட வந்தது. ஆனால் என்னுடைய முஸ்லீம் காங்கிரஸுடைய பார்வை அல்லது என்னுடைய பார்த்திருந்தால் ரணில் விக்ரமசிங்கவின் நெருங்கிய நண்பர், உண்மையில் நினைக்கிறேன் அவருடைய ரணில் விக்ரமசிங்கவின் மனைவியிலும் பார்க்க அவர் நேசித்தவர் தான் மலிக் சமரவீரர். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் நேற்று இன்று அல்ல இந்த அகிலேஷ் கட்சியுடன் ஈடுபடுவது. அந்த மலிக் சமரவீரர் மாறுகிறது. இதைவிட சஜித் பிரேமாசா லீடர்ஷிப்புக்கு வர வேண்டும் என்று அதை தடுத்து மாத்திரையில் வைத்து அந்த ஊர்வலத்தை அடித்து நொறுக்கிய மங்கள சமரவீரர் போன்றவர்களெல்லாம் ரணில் விக்ரமசிங்கவின் இந்த பெரிய மலைகளெல்லாம் ஏற்கனவே சென்று விட்டன. ஆனால் இந்த நீங்கள் இந்த தேர்தலை பார்த்துட்டால் உண்மையில் நான் இந்த உண்மையில் அண்மையில் நடந்த உலக கிரிக்கெட்டை பார்க்கின்ற பொழுது நியூசிலாண்டும் அமெரிக்காவும் சாரி நியூசிலாண்டும் இங்கிலாண்டும் விளையாடி ரெண்டும் இறுதியில் ட்ரோ ஆகிறது. இப்போ இந்த மிருந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறார்கள், அதிலும் ட்ரோ ஆகிறது, அதில் கூட எக்ஸ்ட்ரா ரன்னில் தான் வின் பண்ணுறார்கள். எனவே அந்த நிலைமை மாதிரி தான் இருக்கிறது இந்த முறை. ஏன்டா இதை பார்க்கணும், அங்கே அனுகசநாயக்கா எப்படியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 700,000 வாக்கை பறிக்கப் போகிறார். எனவே அவரும் பறிக்கின்ற பொழுது ரெண்டாவது கவுண்டுக்கு போமா என்ற அளவுக்கு இந்த தேர்தல் இருக்கிறது. இல்லை, என்னுடைய பார்வையில் நீங்கள் இது நியூசிலாந்து இங்கிலாந்து அளவுக்கு போக மாட்டாது, கடைசி ஓவர் வரை போகும். கடைசி ஓவர் வரை போகும். ஆனால் எக்ஸ்ட்ரா போல் அண்ட சொல்லக்கூடிய அந்த இரண்டாவது, நீங்கள் அழகாதை சொன்னீர்கள், இரண்டாவது கணக்கு அல்லது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டையும் வைத்துக்கொண்டு தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் எல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணி போட்டு மீண்டும் அந்த வாக்கு எண்பது தான் அந்த இரண்டாவது ரவுண்ட், அந்த அளவுக்கு போகாது. என்றால் என்னுடைய பார்வையில் நிச்சயமாக அந்த 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 முதல் அந்த கடைசியாக அந்த ஃப்ளோட்டிங் ஓட் ஒன்று இருக்கின்றது, அதை நாங்கள் அழகாக பார்க்கின்றோம். இப்பொழுது தமிழ் முஸ்லீம் சிறுபான்மையுடைய வாக்குகளும், அதில் முக்கியமாக கிழக்கு வடகிழக்கில் வாழ்கிறவர்கள் மாத்திரமல்ல வடகிழக்கு வெளியே வாழ்கின்ற தமிழர்கள் முஸ்லீம்களுடைய கணிசமான வாக்குகளும் சஜித் பிரேமதாசை நோக்கி போகும். அதே நேரத்தில் சஜித் பிரேமதாசனுடைய தனிப்பட்ட அந்த அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களை பார்க்கும் பொழுது சிங்கள மக்களை கூட ஒரு நம்பிக்கை கொண்டு வர ஒரு இதாக ஏன்னா உண்டு தெரிய வேண்டும் உங்களுக்கு. இங்கே சஜித் பிரேமதாஸ் என்ற வேட்பாளரை மக்கள் ரணில் விக்ரமசிங்க என்ற தங்களுடைய கட்சி தலைவருடன் தான் ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள். பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய ப்ரொஃபைல் மிகவும் உயர்ந்து நிற்கின்றது. அதைத்தான் அவர்கள் அதை ஒரு பாரிய ஒரு வரவேற்று பார்க்கின்றார்கள். ஆனால் இங்காலே இருக்கின்ற வேட்பாளரை பற்றி நாங்கள் கொஞ்சம் பேச வேண்டும் என்றால் கோட்டாபய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச அவங்க ரெண்டுடைய ஆளுமையை பார்க்கும் பொழுது இவர் வெறுமனே செயலாளர் இந்த பாதுகாப்பு செயலாளராக இருக்கும் பொழுது ஒரு ஹீஸ் அ செகண்ட் ரோல் பிளேயர், ஹீஸ் நாட் த லீடர் என்ற ஃபீலிங் சிங்கள மக்களுக்கு மத்தியிலும் இருக்கின்றது. ஆகவே அவருடைய என்றால் இது வந்து நீங்கள் அந்த பேலட் பேப்பரை பார்த்தாலும் கூட இது கட்சியிட பேரே இருக்க மாட்டாது. இது இட்ஸ் அன் இண்டிவிஜுவல் எலெக்ஷன்ஸ். அப்போது சஜித் பிரேமதாஸ் கோட்டாபய ராஜபக்ச ஒரு நாமல் ராஜபக்சம் அதுக்குள் இருக்கின்றார்கள். அனுரகுமார் திசாநாயக்கங்க பொழுது ஒரு தனிப்பட்ட நபருடைய ஆளுமையின் அடிப்படையில் தான் மக்களுடைய வாக்கு போகும். இது யாருக்கு பொருந்தும் என்றால் ரங்கா இந்த ஃப்ளோட்டிங் ஓட். இப்போ ஐக்கிய தேசிய கட்சி எழுந்து கொண்டு வருகின்ற அந்த குரூப் அந்த பிளாக் ஓட் அங்கே போய்விடும். மஹிந்த ராஜபக்சுடைய தனிப்பட்ட ஜனரஞ்சகம் ஊடாக கிடைக்கின்ற வாக்கு அவருக்கு போய்விடும். ஆனால் இந்த 2 to 1.5 million இந்த ஃப்ளோட்டிங் ஓட் என்பது அது முக்கியமாக இந்த இளைஞர்கள் யுவதிகள் கொஞ்சம் படித்தவர்கள் ஏற்கனவே ஒரு கட்சிக்கு தங்களுடைய ஆதரவையோ தங்களுடைய விருப்பத்தையோ தெரிவிக்கதாவர் அவர்கள் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்று பார்த்து தான் தீர்மானிக்கப் போகின்றார். ஏற்கனவே இருந்த மஹிந்த ராஜபக்சவுடைய ஒரு ஊதுகோலாக வருகின்ற ஒருவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். ஆகவே இவர்கள் இரண்டு பேரையும் வைத்து பார்க்கும் பொழுது அனுர்குமார் திசாரங்க இங்கே வைக்க வேண்டும். அவரும் ஒரு ஆளுமை படைத்தவர்கள். அப்போ இந்த மூன்று பேருக்கு மத்தியில் என்னுடைய பார்வையில் ஒரு ஜனாதிபதியாக கூடிய சந்தர்ப்பமுள்ள சஜித் பிரேமதாச முதல்மையும் ஒரு ஆளுமையுள்ள ஜனாதிபதியாக வர முடியாவிட்டாலும் விமர்சனம் செய்யக்கூடிய ஆளுமையுள்ள அனுரகுமார் திசானக்கு இரண்டாவதாகவும் மூணாவதாக தான் கோட்டாபய ராஜபக்ச வருகின்றார். அவருடைய அந்த பேச்சு வல்லமை அல்லது ஒரு மீடியாவிடம் பேசக்கூடிய தன்மை, கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய தன்மை, அந்த நகல்வு தன்மை அல்லது ஜனநாயக ரீதியான அந்த பார்வை கிடையாது. ஆகவே அந்த ஃப்ளோட்டிங் ஓட் நிச்சயமாக சஜித் பிரேமதாசுக்கு போகும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இந்த வகையில் பார்த்துட்டு சொன்னால் இன்று முஸ்லீம் மக்கள் எதிர்பார்ப்பது பல உறுதிகளை,
என்றால் அரசியல்வாதிகளை பொறுத்த மட்டிலே பிரச்சனைகள் வேறு, பொதுமக்களை பொறுத்த மட்டிலே பிரச்சனைகள் வேறு என்றால் பொதுமக்கள் இந்த பிரச்சனை இந்த அண்மையில் நடந்த சம்பவத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். அரசியல்வாதிகள் பாதிக்கப்பட்டது என்று கூறுவதிலும் பார்க்க பொதுமக்கள் எதுவும் அறியாதவர்கள், ஏன் இந்த சம்பவம் நடந்தனோடு அறியாத முஸ்லீம் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அது கடந்த 4 வருடங்களில் கடந்த 8 வருடங்களாக இந்த மக்கள் பாதித்தவர். ஆனால் அதற்கான ஒரு விடிவு பாதை இதுவரை காணப்படவில்லை. ஆனால் அரசியல்வாதிகளின் செல்வாக்குகள் அதிகரித்து தான் காணப்படுகின்றன. ஆனால் மக்களின் செல்வாக்கு குறைந்து வருகிறது. இதை எதிர்வரும் தேர்தலில் எப்படி உங்களால் தீர்த்து வைக்க முடியும்? இல்லை, அது நீங்கள் மிகவும் முக்கியமான விடயம் நீங்கள் கொண்டு வந்தது. அதை அடிக்கடி நானும் பார்க்கின்ற விடயம், செல்வந்தவர்கள், சமூகத்தில் ஏதாவது இடத்தில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள் என்பவர்கள், பாதுகாப்பு பிரச்சனை என்பது அவர்கள் வெறுமனே வாயில் சொல்வது மாத்திரம்தான். அவர்களுக்கு யாராவது பாதுகாத்து கொடுத்தே முடிவார்கள். ஆனால் சாதாரண மக்கள், அதிலும் ஏற்கனவே அடிபட்ட தமிழ் மக்கள், இந்த முறை அடிபட்ட முஸ்லீம் மக்கள், எல்லாம் ஏழை வறுமை கோட்டுக்கள் கீழே உள்ளவர்கள். நீங்கள் சொன்னது ரொம்ப அழகாக இருந்தது. என்றால் நான் ஒரு கேஸை செய்தேன். அங்கே அந்த பேட்டிக் செய்த வீட்டில் மஞ்சள் கலர், காவி கலரில் ஒரு சீலை வைத்திருந்தார்கள். அந்த முழு கிராமம் சேர்ந்து அது அவங்களோட வீட்டை தாக்கியது. அந்த சனங்களுக்கு ஏன் தாக்கினார்னே தெரியவில்லை. இந்த காவி உடுப்பு என்பது பௌத்த பிக்குமாருடைய உடுப்பு, இதை கொடுத்து கொண்டு போய் பம் பண்ண போகிறார் என்று இவர்கள் நினைத்ததே என்னவென்று தெரியாமல் அடி வாங்கினார்கள். பரம ஏழைகள், 7 நாள் போலீஸுக்குள் வைத்திருந்தார்கள். ஏன் வைத்திருந்தாலும் தெரியாது. அவர்களுக்கு எதிரான சட்டபூர்வமான டியோவும் கிடையாது. ஆனால் அந்த சனங்கள் கடைசியாக சொன்னது, முதல் 2 நாள் சந்தோஷப்பட்டு விட்டது, ஏதோ போலீஸால் பாதுகாப்பு சாப்பாடும் கிடைத்து விட்டது. ஆனால் தொடர்ச்சியாக 2-3 நாட்கள் போகும் பொழுது போலீஸுக்கும் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியவில்லை, அவருடைய சாப்பாடையும் அவர்களுக்கு தேடிக்கொள்ள முடியாத ஒரு அவல நிலை. இதை நீங்கள், நான் நம்புகின்ற மறைந்த தலைவர் அடிக்கடி சொல்வார், சமூகத்துடைய பாதுகாப்பு என்பது ஒரு 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 திடமான தன்னுடைய சொல்லை கேட்கின்ற ஒரு ஸ்ட்ராங் அரசாங்கம் இருக்க வேண்டும். இங்கே என்ன நடந்திருக்கின்றது? போன அரசாங்கம் திடமான ஸ்ட்ராங்கான அரசாங்கம் தான். ஆனால் அவர்கள், எங்கள் வீட்டில் என்னுடைய தாய் சொன்னார், அவர்கள் பாலுக்கு காவலன், பூனைக்கு தோழன். இந்த பாலை குடிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்ற பூனைக்கு தோழன் தான் அவர்கள், இந்த தீய சக்திகளுடைய நண்பர்கள். ஆகவே அவர்கள் எவ்வளவு பலமான அரசாங்கமாக இருந்தாலும் தங்கள் இந்த தீய சக்திகள் தங்களுடைய தோழன் என்பதற்காக அவர்களுக்கு எதிராக செயல்படவில்லை. இந்த அரசாங்கத்தில் என்ன நடந்துவிட்டது? அந்த இவர்கள் மனதில் இந்த அரசாங்கம் எவ்வளவுதான் சிறுபான்மையினுடைய பாதுகாப்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் அதை செய்யக்கூடிய ஆளுமை இவர்களுக்கு இருக்கவில்லை. அதனால் என்னுடைய பார்வையில், நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், சிறுபான்மையினுடைய பாதுகாப்பை பற்றி சரியாக சிந்திக்கின்ற ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் தேவை. மீண்டும் நியூஸ் நைன்லே உங்களை சந்திப்போம். கடந்த காலம் தொடர்பில் கதைத்துக் கொண்டிருப்பதை விட எதிர்காலம் தொடர்பில் கதைப்பதே முக்கியமானது. இது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்சவினுடைய கருத்து. இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்ச இந்த விடயத்தை குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா as a state has given some commitments to the United Nations Human Rights Council in 2015. Should you get elected to office, what will be your stand and how do you want to proceed with that commitment? We will always work with the United Nations, but I can't recognize what they have signed with a different government. It's not with my government. I don't think, in my personal view, that is not a legal document. So don't you recognize it as a agreement made as a state, as a Sri Lanka as a state? No, we have already rejected that. As a party, we have rejected that agreement, and in public we have rejected that, and so that it is not a document where we have signed. And you all know that on this issue our policies and the present government policies are far apart. We have already done, even during our government, we had proposed a system and we have continued on that process. And when this government came into power, they completely neglected that process and went through a new process, that we will continue the process that we have started under the Mahinda Rajapaksa government. Since you were leading the army at that time, could you please tell us what happened to the people who surrendered to the army?
வேறாதே. You are mistaken. I think I was not leading the army. Okay, your brother was. No, not. There was a command, army was led by army commander. No, you were defense secretary, so you were definitely aware. So, I mean, what would you tell the people who are asking that question? What is the question? That what happened to the people that surrendered to the army? Surrendered to the army, 13,784, I think exactly. And they were rehabilitated and reintegrated with the society. And not only that, they were given employment in civil defense force. And some were recruited into the military. And I think we had the most successful rehabilitation program. But some families in the north say that the ones that surrendered are not part of the 13,000 odd people who were rehabilitated and that they haven't come back. So are they lying? No, somebody can say that. That's only an allegation. We have inquired on this. We had a commission on this. That nobody said that such and such a person was handed over on such and such a day to such and such a person. So there are no cases like that. But to even the Paranagama Commission in your time, they did give the name and the date of surrendering, isn't it? No. Yes, sir. I don't think so. The Paranagama Commission, anyway. Follow-up question to Mr. Mahinda Rajapaksa, please. So you have had discussions, I believe, with the TNA. Today's paper says that... Not yet. Okay, if you have discussions, can both of you please answer this question? What will be your assurance or engagement with the TNA? So I have not met them yet. Okay. When I meet them, we'll tell you. Okay. You are talking all the time on the past, no? Ask the future. I am trying to become the president of the future Sri Lanka. Can you move on without addressing the past? Yeah, sure. We can move on. තීරණයක් අරන් තිබෙනවද TNA එකත් එක්ක සාකච්ඡාවක් කරන්න සියලු පක්ෂත් එක්ක සාකච්ඡා කිරීම අපේ බලාපොරොත්තුව අපිත් එක්ක සාකච්ඡා කරන්න එනවා නම් මේමනතුරු ඔහු ඉල්ලීමක් කළ නැද්ද ඔබතුමා ආරාධනාවක් කළ නැද්ද මොකක් තත්වය දෙකම වෙලා නැහැ 2015 වගේම අගමැති මාරුවක් වෙන්න අවස්ථාවක් තියෙනවද ඒ වෙලාවට බලමු මොකද ජනාධිපතිවරයා වශයෙන් දිවුරුන් දුන්න වහාම අගමැතිවරයා වෙනස් වෙනවා ඔබතුමා මේ ණය ගෙවීම සම්බන්ධ ඔබතුමාගේ සැලසුම කොහොමද ඔබතුමා මේකට මුහුණ දෙන්නේ කොහොමද අපි බොහොම පැහැදිලිව මේ ණය පිළිබඳව අපි පහුගිය කාලෙත් ප්‍රශ්නේ අපිට ආවා 2005 දී මුත් අපි ණය ගෙවමින් ආර්ථිකය ගොඩ නැගුවා ඉතින් අපිට මේ අවස්ථාවේදීත් අපි මේ ණය පිළිබඳව සාකච්ඡා කරලා ඒ රටවල්වල ඒක සුවදව මේ ප්‍රශ්නෙට කල් අරගෙන අපිට පුළුවන්කම තියනවා මේ ණය බේර ගන්නත් ඒ වගේම සංවර්ධනය කටයුතු කරන්න. What is going to be your foreign policy because in the previous government there were allegations that you were more inclined towards China. I think we have to be a neutral country. We can't get in to the the power struggles going in this region among various countries. So I know that we were a non-aligned country but under the present status it's we have to be very realistic. What I propose is to be a neutral country. What is your philosophy behind reconciliation of the Tamils into Sri Lankan society? We must give everybody, every citizen in this country, the opportunity to live in dignity. What will be your position about the agreements Sri Lanka has signed and is planning to sign with the United States? I'm referring to the ACSA and the SOFA. Actually, the agreement which we signed was a different one. It was not at all to do with anything that it went on for 10 years, that nothing actually happened with that. The benefit was for us, not for them. But the present agreement, I don't think they have signed it. It's a different matter. I have not signed any agreement with any. No, we will. You know my position. I will always for a sovereign, independent nation. So I will not do anything to against that. So far, is under negotiation by the present government. How will you take that? Any government who wants to negotiate has to start with me as a president. ඒ බැසිල් රාජපක්ෂ හිටපු අමාත්‍යතුමා ද හින්දු පුවත්පතට කියලා තිබ්බා කවුරු ජනාධිපති වුණත් ආණ්ඩුවේ නායකයා වෙන්නේ හිටපු ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ තමයි. එතකොට ආණ්ඩුවේ ප්‍රධානියා වෙන්නේ ඔහු කියලා ඔබතුමත් ඉන්නේ මේ මතයේද?
නෑ අපි බෙදා ගන්න විවස්ථාවෙම තියෙන හැම තමයි විවස්ථාව අපි දෙන්නට බෙදා ගන්න හැකි එක පාර්ලිමේන්තුවේ ප්‍රධානීය වෙන්නේ අග්‍රාමාත්‍යතුමායි මෙතන ගැටුමක් තියෙනවනේ කවුද මට වෙනම බලතල ප්‍රමාණය මම හිතන්නේ ඒකින්ද තමයි පසුගිය කාලේ 19 වගන්තියත් එක්ක සංශෝධනයත් එක්ක ඇති වෙච්ච ප්‍රශ්නේ ඉතින් ඒ ප්‍රශ්නේ මම හිතන්නේ අපි දෙන්නට බලපාන්නේ ஜனாதிபதி தேர்தலிலே கோட்டாபே ராஜபக்ச அவர்களை ஆதரிப்பதாக தீர்மானித்ததன் பின்னர் பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கின்றன. உதாரணமாக மனோ கணேசன் அமைச்சர் அவர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒரு கள்ள உறவு வைத்திருப்பதாக பரிகாசம் செய்வதாக இன்று பத்திரிகைகளிலே செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எவரோடும் கள்ள உறவு வைத்திருக்கின்ற அமைப்பு அல்ல. இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு ஒரு வாக்கு வாங்கி இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்கு வாங்கியில் மானத்தை மறைத்து கொண்டிருக்கின்ற மனோ கணேசன் இவ்வாறு கேள்வி கேட்பது எங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது. ஆறுமுகன் தொண்டமான் இந்தியாவிடமிருந்து வாங்கி கொண்டு வந்த 4000 வீடுகளை தவிர அவர்கள் செய்த அபிவிருத்தி எதுவுமே கிடையாது. அந்த 4000 வீடுகளையும் கூட அவர்கள் கையூட்டல் கமிஷன் பெற்றதை தவிர ஒரு தரமற்ற வீடுகளையே அவர்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் அபிவிருத்தி செய்திருந்தார்கள் என்றால் 2 வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே படுதோல்வி அவர்கள் அடைந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது. நாங்கள் 1000 ரூபாய் கோரிக்கையை முன்வைத்தோம். 750 ரூபாய் சம்பளத்தை தொழிலாளர்களுக்கு பெற்றுக் கொடுத்தோம். அதே நேரத்திலே காத்திலே பறக்கின்ற வீடுகளைத்தான் கட்டி கொடுத்திருக்கிறார்களே தவிர இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்டி கொடுத்தது போல உறுதியான வீடுகளையோ இந்த சமூகத்துக்கு உறுதியான வேலைகளையோ அவர்கள் ஒரு நாளும் செய்ததில்லை. அமைச்சர் பழனி திகாம்பரம் இன்றைய தினம் கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். இம்முறை வந்து தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தீபாவளி முற்பணமாக கம்பெனிக்காரர்கள் வந்து 10,000 ரூபாய் கொடுக்கிருக்கிறாங்க. அதுக்கு மேலதிகமாக நவீன் திசாநாயக்கா அவர்களுடைய அமைச்சு மூலமாக இன்றைக்கு அமைச்சரவை பத்திரிகை போகிறவங்க சேர்ந்து இன்றைக்கி அமைச்சரவை அங்கீகாரம் கொடுத்துருக்கு. மேலதிகமாக தேலசபை ஊடாக 5,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு. அப்போ மொத்தம் ஒரு தோட்டத்தில் வேலை செய்கிற தொழிலாளிக்கு 15,000 ரூபாய் கிடைக்கும். 3 பேர் வேலை செஞ்சால் 45,000 ரூபாய் கிடைக்கும். ஆகிய முறை வந்து அவங்க சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுறதுக்கு இந்த அந்த மற்ற இந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குற 5,000 ரூபாய் வந்து தேலசபை ஊடாக அரசாங்கம் கொடுக்குது. ஆகவே நாங்கள் எதை வாங்கி கொடுத்தாலும் ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது, அது குறை சொல்கிறதுக்கு. அப்போ யார் எதை சொன்னாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் மக்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய நேரத்தில் சரியான நேரத்தில் நாங்கள் செய்கிறாங்க. ஆகவே இந்த முறை தீபாவளியை மக்கள் சந்தோஷமாக கொண்டாடலாம். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் பரிச்சார்த்த விமானம் ஒன்று இன்று தரையிறக்கப்பட்டது. சென்னையிலிருந்து இந்த முற்பகல் இந்த விமானம் வருகை தந்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ் சர்வதேச விமான நிலையம் எதிர்வரும் 17ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட உள்ளது. அன்றைய தினம் சென்னையிலிருந்து பயணிகளை ஏற்றிய விமானம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைய உள்ளதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் அசோக் அபேசிங்க குறிப்பிட்டார். கொழும்பில் சேகரிக்கப்படும் குப்பைகளை அருவக்காடு கழிவகற்றல் பிரிவில் கொட்டும் செயற்பாட்டை நாளை முதல் இடைநிறுத்தவுள்ளதாக பெருநகர் மற்றும் மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அருவக்காடு கழிவகற்றல் பிரிவு தொடர்பில் கொழும்பு மாநகர மேயர் ரோசி சேரநாயகவினால் விடுக்கப்பட்ட அறிவித்தல் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பெருநகர் மற்றும் மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சினால் விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் தொடர்பில் மாநகர மேயருக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அருவக்காடு கழிவகற்றல் பிரிவில் குப்பைகளை கொட்டும் செயற்பாடு தோல்விகரமான திட்டம் என கொழும்பு மாநகர மேயர் அண்மையில் பத்திரிகை ஒன்றுக்கு கருத்து தெரிவித்ததாகவும் பெருநகர மற்றும் மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கழிவகற்றல் செயற்பாடுகளுக்கு மேற்கொள்ளக்கூடிய உச்சபட்ச நடவடிக்கைகளை அமைச்சு முன்னெடுத்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் நிகால் ரூபசிங்க தெரிவித்துள்ளார். கேரவலப்பிட்டிய கழிவகற்றல் பிரிவை மூடிய பின்னர் கொழும்பு குப்பைகளை அப்புறப்படுத்துவதற்கு காணப்பட்ட ஒரே தீர்வு அருவக்காடு கழிவகற்றல் திட்டமே எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்து ஸ்போர்ட்ஸ் ரவுண்ட் அப். அ
அகில இலங்கை பாடசாலைகள் மட்ட 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டிகளில் பம்பலப்பிட்டி புனித பீட்டர்ஸ் கல்லூரி அணி சாம்பியன் ஆனது. இதற்கான இறுதிப் போட்டியில் மாத்தளை சாஹிரா கல்லூரி அணியை 1-0 எனும் கோல் கணக்கில் புனித பீட்டர்ஸ் கல்லூரி அணி வெற்றி கொண்டது. மகளிர் பிரிவில் மாத்தளை சங்கமிதா மகளிர் கல்லூரி அணியை இறுதிப் போட்டியில் 5-2 எனும் கோல் கணக்கில் தோற்கடித்த கண்டி சீதாதேவி மகளிர் கல்லூரி அணி சாம்பியன் பட்டத்தை தன்வசப்படுத்தியது. இந்த போட்டிகள் கண்டி திகன மைதானத்தில் நடைபெற்றன. அகில இலங்கை பாடசாலைகள் மட்ட டைக்வாண்டோ போட்டிகளில் ஆடவர் பிரிவில் பதுலை ஸ்ரீசுமண மகாவித்யாலய அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மகளிர் பிரிவில் குருநாகல் மலியதேவ மகளிர் கல்லூரி அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. இலங்கை பாடசாலைகள் டைக்வாண்டோ சங்கம் கல்வி அமைச்சுடன் இணைந்து இந்த போட்டிகளை ஏற்பாடு செய்திருந்தது. மீண்டும் சந்திக்கலாம் 10:30 பின்னிரவு பிரதான செய்திகளில். வணக்கம்.